வணக்கம் நண்பர்களே, காட்டையும் காணுயிர்களையும் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிங்க் காக்கட்டூன்னு சொல்லப்படுற மேஜர் மிச்சல்ஸ் காக்கட்டூ பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை டெசர்ட் காக்கட்டூன்னு சொல்றாங்க. இதோட விலங்கியல் பெயர் லொஃபோக்ரோயா லெட்பீட்டரி. ஆஸ்திரேலியாவோட வறட்சியான மற்றும் மித வறட்சியான பகுதிகளில் இந்த பிங்க் காக்கட்டூ பரவலாக காணப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் நாம இதோட உணவு பழக்கத்தை பற்றி பார்க்கலாம். காட்டில் வாழ்கிற பிங்க் காக்கட்டூ பைன் மரங்கள், புல் வகைகள் மற்றும் புதர் செடிகளோட விதைகள், அப்புறமா கம்பளி புழுக்களை உண்ணும். வீட்டில் வளர்க்குறவங்க ஃபார்முலேட்டட் ஃபீட்ஸ், அப்புறமா பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை கொடுக்குறாங்க. அடுத்ததாக பிங்க் காக்கட்டூவோட வாழ்க்கை முறை மற்றும் இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்கலாம். காடுகளில் 40 முதல் 60 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய இந்த காக்கட்டூஸ் பாதுகாக்கப்பட்ட வாழிடங்களில் 80 வயசு வரை உயிர் வாழும். ரொம்ப அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த பிங்க் காக்கட்டூவோட பெயர் குக்கிங்க. இது சிக்காகோவில் உள்ள புரூக்வில் ஜூவில் 83 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கு. பொதுவாக இந்த கொண்டைக்கிளிகள் 3 முதல் 4 ஆண்டுகளில் இன முதிர்ச்சி அடையுதுங்க. ஒரு நேரத்தில் 2 முதல் 5 முட்டைகளை இட்டு 23 முதல் 30 நாட்கள் அடைக்காக்கின்றன. வளர்ந்த கிளிகள் 300 முதல் 450 கிராம் எடையை கொண்டிருக்கின்றன. இந்த அழகிய கிளிகளை வளர்க்கறதுக்கு 5 அடி உயரம், 4 அடி நீளம் கொண்ட கேஜ் வேணுங்க. அத்தோட பிங்க் காக்கட்டூவோட அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ இதை வளர்க்கறதுக்கான கேஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிங்க் காக்கட்டூவோட விலை ரொம்பவே காஸ்ட்லிங்க. ஒரு காக்கட்டூவோட விலை 2,40,000 ரூபாய் முதல் 8,00,000 ரூபாய் வரை இருக்கும்னா பார்த்துக்கோங்க. இன்றைய நிலைன்னு பார்த்தா தற்சமயம் காட்டில் இதோட எண்ணிக்கை குறையாமல் இருக்கதால IUCN இவற்றை லீஸ்ட் கன்சர்ன் வரிசையில் தான் வச்சுருக்காங்க. நன்றி நண்பர்களே, இதே போல் இன்னும் ஒரு அழகிய உயிரினத்தை பற்றிய தகவலோடு மறுபடி உங்களை சந்திக்கிறேன். பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசல்.